ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் என்டர்டைன்மெண்ட் அண்ட் வ்ளாக். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டில் வந்து சின்னதாக லில்லி பாண்ட் வந்து செட் பண்ணலாம், ரொம்ப நாள் ஆசையாக பண்ணணும்னு வாங்கிக்கு வாங்க செட் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். இது வந்து எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, சூலூர் கோயம்புத்தூர் போகிற வழியில் சூலூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு டார்மிக் கார்டன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஷாப்புங்க. எல்லாமே இருக்குது, செடிக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லா பிளான்ஸும் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி ஆக்சசரிஸு, நிறைய டப்ஸு, அதுக்கப்புறம் வந்து அது மாதிரி நிறைய பேஸ்கெட்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நான் சும்மா ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி எடுத்துருக்கேன், சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அங்கே தான் வாங்கணும். ரொம்ப அழகாக இருந்துச்சு, உருளி மாதிரி, பெரிய உருளி மாதிரி இருந்தது. இது வந்து ஃபைபரில் வந்து பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்குது, வெயிலுக்கு நல்லா தாங்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதை வச்சு நாங்கள் ஒரு பாண்டு செட் பண்ண போகிறோம். உள்ளே என்ன போட்டிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மண் வந்து கொஞ்சம் களிமண்ணும் செம்மண்ணும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். இது மேலே செம்மண் இருக்குது, அதில் வந்து களிமண் இருக்குது. இப்போ வந்து செடி வந்து லில்லி வந்து எங்கள் ஒரு ரிலேட்டிவ் வீட்டிலேருந்து லில்லி செடி வச்சுருந்தாங்க, அந்த வீடியோ கூட உங்களுக்கு அட்டாச் பண்ணுறோம். அவங்க வீட்டில் எப்படி இருக்குதுன்னு அவங்க வந்து எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க, நான் கேட்டிருந்தேன், அதனால் எடுத்து கொடுத்துருந்தாங்க. பாருங்க இந்த மாதிரி வேர் இருக்குது. பேபி என்னடா, அந்த அவங்களோட பான்லேருந்து எடுத்து கொடுத்தாங்க. இது மாதிரி வேர் ஃபுல்லாக இது மாதிரி வேர் இருக்குங்க. இது வந்து ஒரு கலர், ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரின்னு சொல்லி சொன்னாங்க. ஆரஞ்சு தென் நெக்ஸ்ட் வந்து இது குட்டி குட்டியாக பாருங்க, இது எல்லாமே வந்து குட்டி குட்டி செடியாக இருக்குது. இதில் வந்து ஒரு வயலட் கலர் மாதிரி இருந்தது, லைட் பர்பிள் இல்லாமல் வயலட் இல்லாமல் அது ஒரு மாதிரி கலர் அழகாக இருந்துச்சு. இதை வந்து நம்ம வீட்டில் இங்கே வைக்க போகிறோம், இப்போ செட் பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் தண்ணி ஊற்றி இதில் வைக்க போகிறோம். இப்போ மண் போட்டு வச்சாச்சு. இப்போ வந்து குட்டி செடி ஒன்று இங்கே வச்சுருக்கேன், இங்கே ஒரு பெரிய செடி வச்சுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் வேடாக ஆனால் கொஞ்சம் நிறைய இருக்குங்காட்டி கொஞ்சம் ஆழமாக பறிச்சிக்கலாம். இது வந்து களிமண்ணில் தான் அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க, ஆனால் நர்சரியில் நாங்கள் கேட்கும்போது செம்மண்லேயே நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் செம்மண்ணில் தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. களிமண்ணில் வச்சா கொஞ்சம் வாசம் வரும், செம்மண்ணில் வைங்க ஸ்மெல் வராது அப்படின்னாங்க. சரி, நாங்கள் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்குது, எதுக்கு வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். இதில் பாருங்கள் சின்ன முக்கோடையே இருக்குது, இது விரிதான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குட்டி முக்கோடையே வந்திருக்கு அவங்க வேர் எடுத்து கொடுக்கும்போது. இந்த இது அடியில் களிமண், அடியில் இருக்கு களிமண். ஒரே ஒரு செடி மட்டும் இந்த மாதிரி ஒரு வேர் மட்டும் வச்சாவே நிறைய செடி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்ல பெரிய கார்டன் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா, நல்ல இடம் நிறைய இருந்துச்சுன்னா, ஒரு 2-3 செடி வச்சிங்கன்னா அழகாக வந்திருக்கும். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி வந்து ஓரளவுக்கு முக்கால் எதுக்கு ஊற்றிக்கலாம், இப்போ நிறைய மண் போட்டிருக்குங்காட்டி தண்ணி எல்லாம் உரியும், ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 2-3 மணி நேரம் அந்த தண்ணி வந்து நல்லா கலங்காமல் அப்படியே அந்த மண் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஃபிஷ் விட்டால் நல்லாயிருக்கும். ஃபிஷ் விட்டால் வந்து அதில் இருக்க குட்டி குட்டி பூச்சி அழுக்கு அதெல்லாம் சாப்பிட்ரும். ஒரு நாங்கள் 4 ஃபிஷ் வாங்கிட்டு இருக்கோம், அதையும் விடணும். இந்த தண்ணி பத்தில் நாங்கள் அந்த தண்ணி எடுத்துகிட்டு வரோம். என்ன என்ன என் தண்ணி வந்து இந்த அளவுக்கு நான் ஊத்திருக்கேன், ஏன்னா வந்து குட்டி செடி ஒன்று வச்சிருக்கங்காட்டி இதே பாருங்க முழுகிருச்சு. ஆமாம், இன்னொரு செடி உள்ள முழுகிருச்சு. இதனால இப்போ கொஞ்சமா தண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த தண்ணி எல்லாமே வந்து ஒரு நாள் ஃபுல்லா விட்டுருணுங்க, ஏன்னா வந்து ஃபுல்லா பாருங்க எவ்வளவு கலங்களா இருக்கு. அந்த செம்மன் கலர் அப்படியே இருக்கு, இவ்வளவு கலங்களா இருக்கு. இது எல்லாம் வந்து கிளியர் வாட்டர் மாதிரி, அந்த தண்ணி செம்மன் எல்லாமே வந்து உள்ள செட்டில் ஆகி நல்லா பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு சுத்தமான தண்ணியே மேலே வந்ததுக்கு அப்புறம் ஃபிஷ் விடலாம். விடும்போது அப்போ பார்க்கலாம் வீடியோ எப்படி இருக்குன்னு. தென் இந்த பூ வெடிக்குதானும் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி குட்டி பாண்ட் வந்து நான் செட் பண்ணிட்டேன், எப்படி வருதுன்னு தெரியல, பூ எந்த அளவுக்கு அழகாக வரும்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம
இப்ப பாருங்க குட்டி ஃபிஷ், இது பேர் வந்து கப்பீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு ஃபிஷ்ஷும் இருக்கு. துளுது. இப்ப தண்ணி வந்து நான் வந்து காமிச்சேன் எந்த அளவுக்கு அந்த தண்ணி வந்து ப்ரௌன் கலர் இருந்துச்சு. இப்ப பாருங்க கிளியர் ஆயிடுச்சு பாருங்க. இப்ப மீன் குள்ள என் பொண்ணு வந்து உள்ள விடுறாளாமா. இப்போ மீன் உள்ள விட போறோம். மெதோ 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 மீன் விழுந்துருச்சு. சூப் மீனும் விட்டாச்சு. இப்போ மீன் விட்டாச்சு. இந்த மீன் எவ்வளோ மீனாக வந்து பெருகும் தெரியல. இதில் பூ பாருங்க, அப்படி படுத்திருந்ததுங்க. நான் மார்னிங் தான் வந்து இந்த தண்ணி வந்து போட்டுச்சுன்னு ஒரு நாள் செட் ஆகணும்னு சொன்னேன். என் பொண்ணு வந்ததுமே மீனை விடணும்னு சொல்லிட்டா. இப்போ ஈவினிங் குள்ளேயே வந்து இந்த தண்ணி நல்லா கிளியர் ஆயிடுச்சு, நல்லா சுத்தமாயிடுச்சு. இப்போ மீன் விட்டங்காட்டி கொஞ்சம் கலங்கியிருக்கு. இப்போ மார்னிங் போட்ட அந்த பூ வந
வீடியோட சேர்த்து நான் போடுறேன். அப்படி இல்லை இந்த வீடியோ நான் சீக்கிரமாவே அப்லோட் பண்றேன். இங்க பாருங்க பூ விரிஞ்சிருச்சான்னு பாக்கலாமா? எங்க காட்டுங்க அம்மாக்கு. எங்க அச்சோ அழக விரிஞ்சிருக்குல்ல. ஏ சூப்பரா இருக்குடா கலரு, சூப்பரா இருக்கு கலர் பாருங்க. இதுதான் வந்து ஒரிஜினல் கலர், ஒரு வயலட்டு உள்ள வந்து எல்லோ ஒயிட் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. நாங்கள் செட் பண்ணி ஒன் டே தான் ஆச்சு. பேபி ஃபிஷ் கடிச்சிடும் கையை. ஒன் டே தான் ஆச்சு, அதுங்காட்டி வந்து அழகாக வந்து பூ வந்துருச்சு. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் முக்கோட தான் கொண்டாந்தோம். இந்த பூ வந்து அழகாக முக்கோட தான் வந்துச்சு. சரி சூப்பராக இருக்கு. இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த செடியில் இருக்கிற பூவை எடுத்து இங்கே போடுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கே பாருங்க. சரி டாட்டா சொல்லிடலாமா நாம? ஓகேவா, பாய் சொல்லிடுங்க. இங்கே பார்த்து சொல்லுங்க பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நிறைய பூ வச்சிச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோஸ் எடுத்து ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளார் எங்கள் வீட்டில் வந்திருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ளார் பார்த்ததுமே. நீங்களும் இதே மாதிரி இந்த சைஸ் இல்லைங்க, குட்டி சைஸ் தான் நிறையா இருக்குது. ஒரே ஒரு குட்டி இவ்வளோ பாட்டில் கூட ஒரே ஒரு செடி வச்சு கூட பண்ணலாம். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அழகாக ஒரு பாண்டு செட் பண்ணியாச்சு. ஸோ ஹாப்பி. நீங்களும் இது மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை. பை பை.